நெடுவாசல் கிராமத்துக்கு மட்டுமான போராட்டமாக இதை நாங்கள் பார்க்கல. நாடு தழுவிய என் மொத்த நிலம் சார்ந்த இது பிரச்சனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இங்கேயே 35 இடங்கிறாங்க. என் ஊர் ராமநாதபுரத்தில் 10 ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ தெரிய வருது. இப்போ எனக்கு எங்கள் அப்பா நம்மாழ்வார் வந்த பிறகு ஒரு விழிப்புணர்வு வந்தது. நாங்கள் போராட்ட களத்துக்கு வந்தோம். என் மண்ணில் எடுத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியல. பல ஆண்டுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தெரியல. இன்னும் எடுக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. இனிமேல் நாங்கள் அது போராடி தடுப்போம். அதனால் இந்த மாதிரி முயற்சிகளை மொத்தமாக கைவிடணும். இது ஒரு நெடுவாசல் பிரச்சனையே அல்ல. எங்களுக்கு இருக்கிறது இப்போ இதுதான். நீங்கள் விளைநிலத்தை பாலாக்கிட்டு விவசாயிகளை சாகடிச்சுட்டு நீங்கள் எரிவாயை கொடுத்து நாங்கள் எதை ஆக்கி சாப்பிட போகிறோம்? திட்டத்தை கைவிடணுங்கிறதா இங்கே போராடி கொண்டிருக்கிற மக்களின் கோரிக்கை, போராட வந்திருக்கிற என் போன்ற பிள்ளைகளின் கோரிக்கை, இனி போராட துடித்து கொண்டிருக்க வந்து கொண்டிருக்க மக்களின் பிள்ளைகளின் கோரிக்கை அதுதான். நான் இன்றைக்கி வந்து தமிழகம் இருக்கிறாரு. இந்த சந்திப்பு இந்த தொடர்ந்து கடந்த புதுப்பாட்டு பல்வேறு பகுதிகளிலும் அண்டை மாவட்டங்களில் போராட்டம் நடக்குது. எந்த அளவுக்கு உங்களுடைய போராட்டத்துக்கு செவி சாய்த்து? இப்போ நம்ம என்ன, நம்ம முதலமைச்சர்கிட்ட, நம்ம இந்த அரசுக்கிட்ட என்ன அதிகபட்சம் பார்க்குறோம்? ஒவ்வொரு பிரச்சனையாக நாய்க்கு எலும்பு துண்டு போட எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக தூக்கி வீசப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ மீத்த நீர் காற்று, அதை போராடி எங்கள் அப்பா தலைமையில், நம்மாழ்வார் தலைமையில் பல ஆண்டுகள் போராடி அதை பின்னடை செய்ய வச்சோம். திருப்பி அங்கே செல் அப்படின்னு வேறு வடிவத்தில் எடுக்கிறீங்க. இங்கே இப்போ வந்து ஹைட்ரோ கார்பனுங்கிற பேரில் எடுக்கிறீங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு வடிவத்தையும் மாற்றி கொண்டு ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு நீண்டு கொண்டே போகுது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஜல்லிக்கட்டா நாங்கள் பல நாட்கள் உட்காந்து ஒரு பெரிய எழுச்சியாக போராடின பிறகு தான் நீங்கள் செவி செய்கிறீங்க. இப்போ இந்த பிரச்சனை தொடங்கி 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ போராட்டம் வரும்போதே மக்களினுடைய பிரச்சனை, மக்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. உடனே கருத்துக்கு மதிப்பளித்து ஒரு அரசு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான், என்னையை பாதுகாக்கணும் தான் நான் அரசை நிறுவுகிறேன். என்னுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து என்னுடைய கோரிக்கையை ஏற்று செயல்படுத்துறதுக்கு தான் நான் ஒரு அரசை நிறுவுகிறேன். ஆனால் நான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நானே போராடணும். மாணவன் படிக்கிறது விட்டு வரணும், இளைஞன் உழைக்கிறது விட்டு வரணும், வேளாண் குடிமக்கள் பொழப்பு விட்டுட்டு வந்து உட்கார்ந்து போராடணும். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் போராடி தான் தீர்க்கணும்னா அரசுக்கு. இப்போ புதுச்சேரி ஒரு சின்ன மாநிலம், அந்த மாநிலத்தின் முதல்வர் நான் காரைக்காலில் எடுக்க விட மாட்டேன், எடுக்க அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு முடிவை சொல்கிறாருல. அப்படியே ஏன் முதலமைச்சர் சொல்லல? சொல்லிவிட்டு நீங்கள் போய் பிரதமர்கிட்ட, இப்போ ஒரு அறிக்கை நீங்கள் சந்திக்க முன்னாடி உங்களை போல ஊடகவியலாளர் கூப்பிட்டு, என் மக்கள் போராட்டு பயப்பட தேவையில்லை, பதட்டமடைய தேவையில்லை, நம்மளை மீறி இங்கே யாரும் எரிகாற்று எடுக்க முடியாது, நாங்கள் அதை தடுப்போம், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இது சம்மந்தமாக நான் பிரதமரை பார்த்து இந்த நடவடிக்கை இந்த முயற்சியை கைவிட சொல்லி நான் கோருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலையே. இப்போ அது ஏன் தான் நான் கேட்குறேன். அப்போ அதுதான் இந்த அரசு எங்களுக்கானதா, எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்குமா, எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்குமா, எங்கள் உரிமைக்காக நிற்குமா அப்படிங்கிற அச்சம் நமக்கு வருது, சந்தேகம் இருக்குது.